பான இயேசப்பா, இந்த ஸ்ரீலங்கா அணியை நான் உனது பாதத்திலே ஒப்படைக்கிறேன். தூய ஆவியின் கடைக்கண்ணால் அவர்கள் எல்லோரையும் பேரும், குறிப்பாக கேப்டின் அந்த ஓப்பன் பால் போடுறவன், இந்த வெளிநாட்டு அம்பியர் எரஸ்மஸ், அந்த ஆடுகின்ற பெண்கள், அந்த கிரிக்கெட் மட்டை, அந்த எல்லாரையும், பந்துகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்களப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அணிவெல்லாம் ஸ்டீவன் தம்பி, கோயில் போக வர இல்லை, புதுசா வந்திருக்கீங்க. ஓம் ஃபாதர், இந்த ஏசியா கப்பெல்லோ ஃபாதர், கிரிக்கெட் மட்டும் அதான் நேர்த்தியோண்ட வச்சு போட்டா. நான் இந்த முறை ஒரு சின்ன குத்துவிழா கொண்டு வெண்டா வாங்கி தரேன் நேர்ந்து கிடக்கு ஃபாதரோ. காலமே 5 மணிக்கு எழுப்பி ஃபாதர் நல்லா குடிச்சு முடிச்சு புது புது உடுப்பு எல்லாம் போட்டுக்கொண்டு அம்மா அப்பான காலில் விழுந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டிக்கொண்டு சுத்தி சுத்தி கொண்டு இட்டியான் மச்சி காண்டி கடவுள்கிட்ட ஒரு ப்ரே பண்ணுவோம்ன்றோம், நேர்த்தி கடன் வைப்போம்ட்டு ஃபாதர் ஐயோ ஒருக்கா ப்ரே பண்ணி கொடுங்கோப்பா. ஓ ஜீசஸ், நீரேன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஸ்டீவன் தம்பியை ஐயோ ஃபாதர் எனக்காண்டி ப்ரே பண்ண வேண்டாம் ஃபாதர். முதலாவது எங்கட கேப்டன் அதான் சாணகக்காண்டி ப்ரே பண்ணுங்க ப்ளீஸ் ஃபாதர். சரி ஆண்டவரே, இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் சாணகவை ஆசீர்வதியும். நன்றி ஃபாதர். அடுத்தது ஃபாதர், இந்த பானுக ராஜபக்ச அவர் நல்ல அண்டைக்கு நான் சிக்ஸெல்லாம் அடிக்கணும்னு ஆசீர்வதிங்க ஃபாதர். பானுக ராஜபக்சவை ஆசீர்வதியும் ஜேசுவே. அடுத்த ஃபாதர், இந்த கோச்சர் இன்றைக்கு காலமே இருந்து நல்லா படிக்கா, எல்லாருக்கும் நல்லா கோச்சிங் கொடுக்கணும்னு ஆசீர்வதிங்க ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர். சரி, அவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த ஃபாதர், என்ன ஒருத்தருக்கு முன்னே காயம் வரக்கூடாது ஃபாதர், அதே மாதிரி ஆசீர்வதிச்சு கொடுங்க ப்ளீஸ் ஃபாதர். அதற்காகவும் ஆசீர்வதிக்கிறேன். நல்லா எதிரின்ற பந்து நல்லா ஸ்விங் ஆகக்கூடாது, அவருக்கு ஆசீர்வதிங்க ஃபாதர். அதற்கும் ஆசீர்வதிக்கிறேன். ஐயா, இந்த பிச்சுகள் பந்துகளை அவருக்கு ஆசீர்வதிங்க ஃபாதர். பந்துகள் பிச்சுகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தேர்ட் அம்பியர் அந்த அவருக்கு ஆசீர்வதிச்சுடுங்க ஃபாதர். தேர்ட் அம்பியரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கொமெண்ட் பண்ணுற ரவி சாஸ்திரியோட ஆசீர்வதிச்சிருவோம் ஃபாதர். ரவி சாஸ்திரியையும் ஆசீர்வதிக்கிறேன் ஃபாதர். இந்த ஆறு பொம்பளம் ஜீசஸ் என்ன ஃபாதர் எடுத்துக்கொண்டிருக்கா ஜீசஸ்? தண்ணி முதலாவது விக்கெட் போடு சனி தண்ணியும் அடிய லெக்கால் விளையாடுற செம்மர் எதிர்கால விளையாடுறது இது சொட்டி அடிக்கிற சொட்டி எட் பண்ணி போகுது. நல்ல வேலை சிலிப்பாக விட்டுருந்தான் கேப்டன் கஜ்ஜல்லேது. எட்டோருக்கு 85 வந்துட்டு கடவுள், நீ 2வது விக்கெட் விழக்கூடாது. நானும் சொல்கிறேன், உந்தாலும் இதுமாயிருவேன். விக்கெட்டு விழுது என்ன, 2 விக்கெட்டும் போலர் விழுத்து, உங்களால் தான் இதுமி விழுத்தின் காலில் பந்த வாங்கி பொண்ணு என்ன ரிவியூ ரிவியூ விடுங்க, அது அவுட் இல்லை. அப்ப போற நானே இருமாது என்ன இருமாமே இருமாது அப்படிங்களோ அவுட் இல்லை, அவுட் இல்லை. 185 ரன் இன்றைக்கு வெற்றி தான் எங்களை ரன் வந்துட்டுது. டேய் அப்பா, டேய் அப்பா, டேய் என்னடா இந்த ஆள் பொசிஷன். செகண்ட் பேட்டிங் முடியும் வரைக்கும் விஷயத்தை ஒரு தடவை சொல்லக்கூடாது, எழுந்து கதவை பூட்டுவோம். ஹலோ ஓமடா மச்சி, ஓமடா ஹலோ, ஹாய் டியூட் என்ன மச்சி, ஆளுன ஃபோன் பண்ணல, அது இங்கேடா இங்கே இங்கேடா. ஓம் மச்சி, வேர்ல்டு 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 தாத்து அடி அவன் டோஸ் பிடு, அதான் டோஸ் என்ன டோஸ் பிடேலியன்னு சொன்னால் செகண்ட் மீட்டிங் எடுத்தா இல்லை கனவு கதச்சி வேண்டாம் மச்சி வெளில மாட்டோம்னு சொல்லி கொடுத்துல அடங்கி இருக்கிற அவங்க வேதராக ஏதோ ஸ்டோன் ஸ்விங் போடுவீனாமாம், இன் ஸ்விங் போடுவீனாமாம், அடிச்சு அமர்த்திக்கு அப்படியே மாறடி கிடக்கு போட்டு கிடக்கு. என்ன மாதிரி மச்சி என்ன கோவலப்படுத்தி எங்களை கதை பேர் பல சொன்ன சிரிப்பு சிரிப்பாரு.
அப்படி காய்ச்சி போடணும்.